இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள். அந்த டப்பாலேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் அப்படியே நான் தூக்கி வேறு ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத எனக்கே தெரியாது, ஏதாவது பண்ணி கற்றுக்குவோம் வாங்க. ஸோ காய்ஸ், இப்போ இது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இங்கே எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுனே எனக்கு தெரியல. இதுதான் பெருசாக இருக்குது, அதனால் இதை எடுத்துக்கலாம். இது என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மம்மா அர்த் விட்டமின் சி பாடி லோஷன் போட்டிருக்கு. யூஸ்வலி பாடி லோஷன்னா வந்து மாய்ஸ்சரைசிங்க்கு தான் நினைக்கிறேன். ஸோ இது ஜஸ்ட் நார்மலாக யூஸ் பண்ணோம் ஓகேங்களா, எப்படி இருக்குன்ட்டு வாசனையாக இருக்குது. சலக் 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 சலக். எங்கள் அக்கா வர்றதுக்குள்ளே நானும் லைட்டாக விளையாடுறேன். இருந்தாலும் முழுசா அப்ளை பண்ணிட்டு நல்ல காய விட்டுட்டு கழுவிட்டு அப்புறம் வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.
ஸோ கைஸ் இப்போ பாருங்களேன் முன்னோட நான் கொஞ்சம் கலரான மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ எங்கள் அக்கா வரதுக்குள்ளே இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்தனோ அப்படியே தான் போய் பதமாக வச்சுட்டு வந்துடணும். இல்லை அவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் நிலைமை யோசிச்சா தான் கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் சீக்கிரட்டாக திரும்ப வச்சுட்டு வந்துடுறேன். இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், வெள்ளையாளர்கிட்டும் சொல்லிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது சீக்கிரட்டாகவே இருக்கட்டும். பாய். ஸோ கைஸ் இந்த செக்மெண்ட் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக எடுத்தது, லைக் எப்படின்னா என்ன மாதிரி யாரும் கோளாறு வேலை பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஒரு முக்கிய பிரமுகர், அதாவது இந்த அழகியல் துறையில் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கிட்ட தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அவங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா. அவங்கள வந்து வீடியோவில் டைரெக்டாக கொண்டு வரணும்னு யோசித்தேன், பட் வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஈவன் இந்த லாக்டவுன். ஸோ அவங்கள வந்து நம்ம ஒரு ஃபோன் கால் கான்வர்சேஷன் தான் வச்சுக்க போகிறோம். ஸோ ரொம்ப மொக்க போடாமல் நம்ம டைரெக்டாக அவங்களுக்கு ஃபோன் கால் பண்ணலாம், ஓகேங்களா? ஹலோ, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். அப்புறம் லாக்டவுன்லாம் எப்படி மேம் போகுது? ஆ போதுமா, பிஸியாக போயிட்டுருக்கு. ஓ சூப்பர் மேம். உங்கள் பிஸி ஷெட்யூலில் வந்து எங்களுக்காக வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து உங்களோட இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அதுவும் ஃபோன் கான்வர்சேஷனில், ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஆ பரவாயில்லம்மா, சொல்லு மேம். அப்புறம் நேயர்கள் விருப்பம் மேம், சில பல க்வெஸ்சன்ஸ் கேட்கலாமா மேம்? ஆ கேளுங்கம்மா. மேம் ஸ்கின் கேர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸ்கின் கேர்னா எப்படிமா, ரொட்டீன் கேட்குறீங்களா? டெய்லி ரொட்டீன். ஓகே, டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்க அப்படின்னா பர் டே வந்து ட்வைஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும், சரிங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் எனி மாய்ஸ்சரைசர். ஓகே. ஸோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற மாதிரியே இருக்கும், சரிங்களா? ஈவன் இன் த சென்ஸ் ரொம்ப வந்து ஃபேஸ் டல்லாக அண்ட் அங்கங்கே பிளாக் ஹெட்ஸோ அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் டெய்லி ட்வைஸ் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது இட் கிவ் அ ஃப்ரெஷ் லுக், ஒரு நல்ல லுக் தரும், நல்லாயிருக்கும் ஃபேஸ் பார்க்க. மேம் கொஞ்சம் ஹேர் கேர் பற்றி சொல்லுங்கள் மேம். ஹேர் கேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் வெந்தயம் யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் வந்து ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்டா. ஒன்று வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சோக் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்ததுமே வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் திங் நான் செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா வெந்தயம் சாப்பிடுவேன். அண்ட் இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக், ஹேர் பேக்காக வந்து அப்ளை பண்ணுவேன்டா. அது வந்து எப்படின்னா 3 days once வந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ஃபைனலாக ஒரே ஒரு க்வெஸ்சன்ஸ் மேம், பியூட்டி கேர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம், எஸ்பெஷலி ஃபேஸ்க்காக. ஃபேஸ்க்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து இந்த லிப்ஸ் கீழே மேலெலாம் வந்து பிளாக்காக இருக்கும். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, மாய்ஸ்சர் இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் ஐ மீன் கிளியர் ஆக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து பொட்டேட்டோஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை கட் பண்ணி ஃபேஸில் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 weekly வந்து நல்ல ரிசல்ட் தெரியும். உங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது நல்ல ரிசல்ட் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா டொமேட்டோ தக்காளி இருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க வந்து அந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகும். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்களோட பிஸி ஷெட்யூலில் வந்து எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. தேங்க்யூம்மா. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கைஸ், ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் கதைகள் இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான திங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.